இன்றைய சிறப்பு பட்டக நிகழ்ச்சியிலே பொறியியல் துறையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் பல்கலைக்கழக மாணவன் வருகை தந்திருக்கின்ற அதையும் தாண்டி பல சேவை மனப்பான்மையோடு சர்வ மரக்கட்டளிலே மாணவ ஆஹ் பணியாற்றுகின்ற முகேஷ் 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 அவர் வருகை வருகை தந்திருக்கின்றார் அவரை முதலில் பிறகு வருக வரவேற்கின்றோம்

ஹை ஸ்கூலில் முடிச்சுட்டு நான் இப்போ யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டொராண்டோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில் ம் ஆமாம் நீங்கள் பாடசாலையில் படித்த காலங்களில் சொல்லுங்களேன் இப்போ நீங்கள் சிறுலங்காலேருந்து சிக்ஸ் இயர்ஸில் ஆறு வயசில் வந்தீங்க அப்படி தானே அப்போ வந்தோடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏ எனக்கு அப்படி கஷ்டமா இருந்துச்சு ஆரம்பம் ஆரம்ப அங்கே இருந்து வேறு இங்கே உடனே வந்தோடனே ஸ்கூல் ஜாயின் பண்ணிக்க ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சா இல்லை ஓகே இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது எனக்கு அங்கே அங்கே எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் பண்ணேன் ஐந்து இங்கிலீஷ் பேக் பட் பி வந்த உடனே இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் ஒரு ஃபைவ் த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு பிறகு எல்லாம் ஓகே ஆயிருக்கேன் பெருமை பெருமை உங்களோட ஹை ஸ்கூலில் பேர் சொல்லுங்கள் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூலில் பேர் சொல்லுங்கள் மிடில் ஸ்கூலில் வந்து நான் இங்கிலீஷ்லாம் ஓகே இருந்தது ஸோ நான் பதிப்புட்ட கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணதை

அப்படி உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு சொன்னார்களா அல்லது உங்களுக்கு விருப்பமா சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்பா அப்படி ஒன்றும் சொல்லல அவங்க இன்னைக்கு விருப்பம் இன்னைக்கு விருப்பமான சாமான் தான் செய்ய வச்சு விட்டுவாங்க பட் அப்பா வந்து இன்ஜினியரிங் செய்தது தானே ஸோ அந்த ஐடியா கொஞ்சம் இருந்தது எனக்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் பிடிச்சது ஹை ஸ்கூல்ல அதுக்காக தான் நான் இன்ஜினியரிங்ல போகணும் அப்பா இன்ஜினியர் வந்து அந்த ஜெனட்டிக் அந்த பரம்பரை அலைகள் ஒரு பரிமாற்றம் ஒன்று அது ஒரு முக்கியமான ஒன்று அது ஒரு பெருமை அதே நேரத்தில் நீங்களும் என்ஜினியர் துறை என்பது அது ஒரு மிக உயர்வானது உயர்வானது தானே உயர்வான தொழிலை உயர்வான க கல்வியை படித்தால் வந்து நாங்கள் உயர்வாக வசதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் முன்பு சொன்னாலும் என்ஜினியர் டாக்டர் லோயர் அக்கௌண்ட் சொன்னாலும் அது ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்குறாங்க அந்த நான்கு ஜோப்பும் ஒரு நல்ல ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நல்ல ஒரு உயர்வான மதிப்போடு வாழலாம் ஆகவே அவர்களை நாங்கள் சில வழிகளை குறை கூறிக்கொள்வோம் இப்பொழுது அவர்கள் அப்படியே சொல்லுவார்கள் அப்படியே சொல்லுவார்கள் என்ன அவர்கள் சொன்னபடினா தான் எங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு எங்களோட சிறலங்காவில இருக்க இருந்தது நல்லது நான் ஏதா சொல்லுங்களேன் உங்களுடைய படிப்பை பற்றி சொல்லுங்க படிப்பு எதிர்காலத்திலே இப்படி நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கீங்க அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன செய்ய செய்யிருக்கிறீங்க தொடர்ச்சியாக மாஸ்டர் அல்ல பிஎஸ்டி அல்லது ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஏதாவது ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கு ஆஹ் பின்னா தமிழில் தானே இருக்கு ஸோ இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஏதாவது மைண்டில் இருக்குன்னு தானே பிளான் ஸோ இந்த தாழ்வா கோவா பிறந்து வார வரிசம் செய்வேன் கோவாப்பிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு கம்பெனியில் போய் ஒரு வரிசம் வேலை செய்துட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் ஸ்கூல் முடித்ததுக்கு பிறகு நான் ரெண்டு வருஷம் நான் இன்ட்ரஸ்ட் வேலை செய்து நான் ஒரு மேஸ்டர் படிக்கிறதுக்கு பார்ப்பேன் யா ம் ஏதாவது ரிசெர்ச் ப்ரோக்ராம்ல அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்கா யா நான் ப்ரொஃபஷன் கழிச்சி நான் ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராமில் நான் எடுக்கிற எடுக்கிறதுக்கு நான் பார்க்க ம் அங்கே எல்லாம் பொறுப்பாக இருக்கிற ரிசர்ச் ப்ரொவிஷன் இங்கே எங்க ரேடியோக்கு போட்டி நேர்காணலுக்கெல்லாம் வந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஃபெர்னாண்டஸ் என்ற ஒரு ப்ரொஃபஷர் வந்து இங்கே ஒரு ஒரு செக்ஷனுக்கு என்ன செக்ஷனுக்கு தெரியவில்லை பிறப்பாக இருக்கிறார் இங்கே எல்லாம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மிகவும் உதவு உதவுகின்ற மனப்பான்மையோடு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு உதவுகின்ற மேலப்பான்மையோடு சரி அதே வழியில சொல்லுங்களேன் வந்து இந்த வேலையிலே நீங்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு ஒரு உயர்விலையிலே இன்றைக்கு கொண்டிருக்கீங்க குறுகிய காலத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வருகிறது வந்து இருபத்தி நாலாம் ஆண்டு பதினான்கு வருடத்துக்குள்ளே ஒரு யூனிவர்சிட்டியிலே ஒரு பொறியியல் துறையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கீர்கள் இந்த உயர்வுக்கு பின்னாலே சொல்லுங்க உங்களை அப்பா அம்மா பற்றி சொல்லுங்க எப்படி அப்பா அம்மா உங்களுக்கு அன்பை சொல்லுவார்கள் அவங்க வந்து எப்படி வேண்ட கேரக்டர் மட்டமா அப்பா மாதிரி அவங்க இல்ல அப்படி அவங்க வந்து லைக் படிப்பு முக்கியம் என்று அப்படி சொல்ல சொல்ல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அல்ல அப்பா கொஞ்சம் சீரியஸ் இருக்கு அப்படி இல்லையா படிப்பு முக்கியம் தான் பட் லைக் அதை விட ஒரு நல்ல ஒரு ஆள வர்றதுக்கு தான் அவங்க என்ன சொல்லுவார்கள் எப்படி குழந்தைகளுக்கு உங்களுக்கு அப்படி சொல்லி சொல்லி வளர்ப்பாக்குறப்ப நீங்க சின்ன கேக்கு ஸ்கூலுக்கு போயிக்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன அட்வைஸ் புத்தகத்து வாசிக்குன்னு அதெல்லாம் நீங்க வச்சு அதெல்லாம் நீங்க செய்த மட்டும் எல்லாம் வந்து தனி வந்து படிப்புதான்ப்டி கண்டிப்பான அம்மா வந்து அப்பாவோட கொஞ்சம் லைக் படிப்பு ஒரு படிப்பு முக்கியம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேம் தான் யாராவது கண்டிப்பானவர்கள் இருக்கிறார்களா அப்பாவா அம்மாவா கண்டிப்பாக கொஞ்சம் 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 ரெண்டு பேரும் வேற வேற விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க

ஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போ தொடங்கியிருக்கிறார் மற்ற தங்கச்சிகள் வந்து இப்போ சரி சொல்லுங்க இப்போ சர்வம் அறக்கட்டளையோட நீங்கள் பணியாற்றி எப்படி இந்த பார்ட்டிசிபேட் இதுக்கு உங்களுக்கு விருப்பம் வந்துச்சு நம்ம தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு ஒன்று வாங்க தானே ஸோ அவங்க காபணி காட்டுவங்க Opportunities, so community and teacher, and they contacted it. Um, or group chat, uh, we started like going to events that were available, like food driving. Yeah, mm, every end the experience. Um, it was really, um, it was really fun because not in the I'm a color of I'm um, the food packaging, i

யூத் லீடர் ஆமாம் சொல்லுங்கள் ஏ ஸோ நாலு ஒரு மூன்று பேர் வந்து யூத் லீடர்லேருந்து நம்ம இவெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது கம்யூனி அண்ட்ரி நம்ம நேர்மையில தான் ஹவுட் பண்ணுறது இப்போ க களிமலை வர்றது தானே ஸோ அதுக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ நம்ம கம்யூனி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு இருக்கு இந்த சர்வ மணக்கோட நீங்கள் ஈடுபாட்க்க அப்படி அப்படி இருக்கு முறை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க the the organization you participate how you feel i feel like i feel pretty good cuz man um i say it like i say especially in sri lanka and the Undergarment project la vand like kumian or difference make mm. the world project it's actually helping real people in sri lanka with my efforts in canada mm. ஆஹ் அதை விட வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க பாடுவீங்களா அப்ப போயம்ஸ் ஏதாவது எழுதுவீங்களா பாஸ்கெட் பால் ஏதாவது பயிருக்கிறீங்களா கராட்டி அப்ப அந்த செல்லம்மா அப்ப நீங்க அம்மா இப்போ பெரியதா வந்து கொஞ்சம் எல்லா எங்களுக்கும் கராட்டியலுக்கு போனா அடிச்சு போடணும் அப்படியே விடாம விட்டாங்களா அல்லது அப்படியே முதல் பிள்ளை தானே சொப்டா வளர்த்துருக்காங்களா நீங்க சொப்டா

open the greek language right so um, in the group title number the one the group title name say that um, you can have like like whenever you're whenever you're free it's very flexible right so coming in she understands that I'm a student, so i'm to give her a bit up responsibilities that they could so are they i'm going to near the number that i'm going to help the so in the opportunity when they say that they i would recommend other youth to do the same நீங்க ஜூத் லீடர் என்ன அப்படின்னா உண்மையிலே இப்ப இருக்கின்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அப்படி இணைந்து கொள்ள வேண்டும் ஒரு சர்வீஸ் செய்ய வேண்டும் உண்மையில பெருமை அதே நேரத்தில் வேறு ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட என்ன ஏதாவது பிளான் இருக்கா உங்கள்ட்ட உங்களோட லைஃப் பிளான் ஏதாவது லைஃப் life இஸ் is um maybe to get out of canada and go to go back to sri lanka போனீங்களா தாயத்துக்கு ஸ்ரீலங்காக்கு போயிருக்கீங்களா வந்த பிறகு கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்களா நீங்க நீங்க அந்த லைஃப் வாழ்க்கை அப்படி அங்க வாழ்க்கை அங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீ லைக் நான் நான்கு இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு முஞ்சிய

அது ஒரு என்னட முடியும் அதை வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வழியில் உங்களை க கைடிங் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதை விட எங்களோட சர்வ மரக்கட்டளை வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ரெஸ்பான்ஸான ஒரு பதவியை தந்துருக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒர்க் நீங்கள் இந்த ஜூத் லீடருண்டா சும்மா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க போகிறீங்க அடுத்த ஜெனரேஷனை வந்து நீங்கள் தான் உள்வாங்கி இப்போ இது வரைக்கும் இல்லாதவரவர்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதவர்கள் வந்து அட அந்த ஜூத் லீடர் மூலமாக இப்போ நீங்கள் இது மூலமாக மக்களுக்கு இல்லை உங்கள் உங்களோட ஏஜ் பீப்புள் உங்களோட ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்க அவர்கள் வந்து அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுவதன் மூலம் அவர்களும் வந்து இந்த உடஞ்சிஎஸ் அதாவது ஹை ஸ்கூலுக்கு படிக்க சவர்ஸ் எடுக்கக்கூடியா இருக்கும் அதை வந்து அவங்க யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணக்கூடிய இருக்கும் அதையும் தாண்டி வந்து எங்களுடைய சொசைட்டியோட வந்து ஹெல்ப் பண்ணுவதன் மூலம் வந்து Uh, society happier society more society, society. Hmm? Yeah. Um, um yeah, I feel like if more like youth, yeah, Okay. Um you if, if a lot of youth um are more like uh, like first they come for volunteer hours, like school school graduate from the like it's doing like uh, making a big difference you know like so and they also meet other people that are their age with the same interests and it's like um it's really fun and it's not really work I don't really think it's work i think it's um it's like a a fun way to help people at the same time yeah mm. Mm.

அப்பா வந்து எனக்கு நான் ஈஸ்வரன் லைக் சிவன் கோயன் மோகேஸ்வரர் யா ஸ்வல்லையும் சேர்த்து ஒரு புது மிக அழகான பேர் யா நீங்க இந்த மீனிங் விளங்கி விளங்கி அப்படின்னாங்க அந்த ஆஹ் கூடுதலாக இல்லை அந்த பேர் ஈஸ்வரா இருக்கு ஆனா மோகேஸ்வரா ஆஹ் உண்மையிலே ஒரு மிக ஒரு சிறப்பு பெருமையாக இருக்கின்றது நீங்க சர்வமரக்காட்டையில ஜூத் லீடராக இருக்கிறீங்க அது ஒரு மிக ஒரு உயர்வான பதவி எனக்கு ரெஸ்பான்ஸ தந்திருக்காங்க அங்கே நீங்க ஒரு அடுத்த செகண்ட் ஜெனரேஷனை வந்து உள் வாங்குதல் அவர்களை வழி நடத்துதல் அவர்களுக்கு வந்து அவர்களை புதிதாக சேர்த்தல் இவையெல்லாம் வந்து ஒரு முக்கியமான உங்களுடைய கடமையாக இருக்கும் இப்போ நீங்கள் கூடுதலாக யூனிவர்சிட்டியில் இருக்க அப்படின்னா தமிழ் பீப்புள் அங்கே தானே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்கணும் வந்து இந்த எல்லா யூனிவர்சிட்டி தமிழ் ஆர்கனைஷன் மூலமாக அவர்களுக்கு எல்லாம் வந்து மெசேஜ் பண்ண மூலம் அவைகளே உள்வாங்கி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வருவார்கள் உருவாக்கல் மூலம் வந்து அவர்கள முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் இப்போ கூடுதலாக கமல்னி நீ கந்தப்பவர்கள் போன்று நீங்களே இங்கேருந்து ஷூ மூலமாக சில கிளாஸுகள் நடத்தலாம் அங்கே இருக்கிறவர்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லது பெருமையாக இருக்கின்றது மோகீஸ்வரர் நல்ல ஒரு பெயர் அமைதியான குழந்தையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அமைதியாக இருந்தாலும் அதற்குள்ளே மிகவும் மிக ஆற்றல் நிறைந்த ஒரு குழந்தையாக எங்களை வளர்த்திருக்கிறார்கள் பெருமையாக இருக்கின்றது எங்களுடைய இரண்டாம் தலைமுறையினுடைய மனப்பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுதல் என்பது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட பாதை எவ்வாறு அவர்கள் திங்க் பண்ணுகிறார்கள் அவற்றையெல்லாம் சம காலத்திலே மக்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை அழைப்புதல் ஏற்படுத்தியிருந்தோம் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே நீங்கள் வருகை தந்தது பெருமை எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் நேரடியாகவே ஏற்றிலேயே கலந்து கொண்டு உரையாற்றிருக்கிறீர்கள் சார் நன்றி பெருமை நன்றி